ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 மேற்பட்ட வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. எஸ், 4000 மேற்பட்ட வேகன்சி. இதுக்கான அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு பார்த்தா, இந்த வருஷத்தில் மட்டும் 3 times எக்ஸாம் வந்து MHC ரிக்ரூட்மெண்ட் போர்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 2023 மார்ச், ஜூலை, நவம்பர், இந்த 3 months பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. என்னென்ன எக்ஸாம்லாம் வருது இந்த 3 months, அதுக்கு என்னென்ன பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ வரப்போகிற மார்ச் மந்தில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அதாவது நோட்டிஃபிகேஷன் இவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, இப்போ TNPSC பப்ளிஷ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா 3 months கழித்து தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இதுக்கும் கேப் பார்த்தீங்கன்னா 3 months கேப் இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. MHC பொறுத்தளவு ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க அப்படின்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட்லேருந்து 10 or 15 days பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சுருவாங்க. அதனால் உங்களுக்கு மார்ச் மந்தில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா மார்ச் மந்த்லேயே தான் எக்ஸாம் இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மார்ச் மந்தில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் 1200 மேற்பட்ட வேகன்சி ஃபில் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இதில் இளநிலை உதவியாளர், டைப்பர், சிஸ்டம் ஆப்ரேட்டர், இது ரிலேட்டடான போஸ்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண பார்ப்பாங்க. எக்ஸாம் வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க. Group 4 லெவல் தான் கிரேடு வந்து. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா இந்த எக்ஸாமுக்கு மினிமம் வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான். சிலபஸ் வந்து TNPSC Group 4 சிலபஸை விட கம்மியான சிலபஸ் தான். இப்போ நடந்துச்சு பார்த்தீங்களா, பெய்லீஃப் அண்டு எக்ஸாமினர் ரீடர், இப்போ நடந்த அதுக்கான சிலபஸ்னா இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி அதே சேம் சிலபஸ் தான். செகண்டு, ஜூலை மந்தில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன், 2500 மேற்பட்ட வேகன்சி ஃபில் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். ஜோப்தார், ஓஏ, லைப்ரரி அசிஸ்டன்ட், ரூம் பாய், வாட்ச்மேன், புக் ரீஸ்டோரர், குக்கு, வாட்டர் பாய், ஸோ இந்த 4 postings பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க. இதில் அந்த ஜோப்தார், லைப்ரரி அசிஸ்டண்ட்டு, அப்புறம் புக் ரீஸ்டோரர், இந்த ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜெனினாக தான் இருக்கும். கொஞ்சம் ஒர்க்குமே அவ்வளோ டஃப்லாம் இருக்காது. அதனால் வேகன்சியும் வரும்போது போஸ்டிங் போடுறாங்கன்னா வேகன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அதில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த ஜாப்பில் மட்டும். மற்ற ஜாப்பில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதிலலாம் கொஞ்சம் டஃப்பான ஒர்க்கு தான். அதை என்னென்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாம்லாம் நடக்கும், எக்ஸாம் வச்சு தான் ஆள் எடுப்பாங்க. ப்ராக்டிக்கல் கண்டிப்பாக இருக்குது, இதை மறந்துடாதீங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அந்த தியரி எக்ஸாம், நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும். 50 questions தமிழ் கேட்பாங்க, 50 questions GK கேட்பாங்க. இந்த 50 questionல பார்த்தீங்கன்னா 27 இலக்கியம் சார்ந்த கொஸ்டின் வந்து 27 questions, இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் 23 questions, இப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணி கேட்பாங்க. அப்புறம் அந்த பேசிக் 50 questions GK பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பேசிக்காக தான் இருக்கும். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து தான் முக்கியமாக அந்த 6 to 8 அந்த GK புக், சயின்ஸு, சோசியல், இதிலிருந்து தான் மட்டும்தான் கொஸ்டினை எடுப்பாங்க. அதுபோக அவங்க கொஸ்டின் மேற்கொண்டு எடுத்தாங்கன்னா ஒரு காமன் மேனுக்கு தெரிஞ்ச பேசிக் GKவாக தான் கேட்பாங்க. ஏன்னா இது 8th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் அப்படின்றதுனால. இதில் என்ன ஒரு டிராபேக் இருக்குது அப்படின்னா, இந்த ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் என்ன தான் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணாலுமே ப்ராக்டிக்கல் தான், அந்த ப்ராக்டிக்கலை நீங்கள் குட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சா மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி செலக்ட் பண்ண மாட்டாங்க. இல்லாட்டி நீங்கள் அந்த தியரி எக்ஸாமில் 100 to 90 marks எடுத்தாலும் சரி, இல்லாட்டி 50 நீங்கள் 45 marks எடுத்தாலும் சரி, இவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணாலுமே அதில் செலக்ட் ஆகி நீங்கள் போகக்கூடிய இந்த ப்ராக்டிக்கலை உங்கள் பெர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணி ஆகணும். பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறது, என்ன கொஸ்டின் அந்த ப்ராக்டிக்கல் டைமில் கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம அப்போதைக்கு பார்த்துக்கலாம். தேர்டு, நவம்பர் மந்தில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன், இது வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் எக்ஸாம். இதோட சேலரிலாம் பார்த்தீங்கன்னா Grade 1, Grade 2 இந்த லெவலில் இருக்கும். யூஜி நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்கணும், யூஜிக்கான சர்டிஃபிகேட் இருந்திருக்கணும். இதற்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 300 postings கீழே தான் இருக்கும், வேகன்சி கம்மி தான், 300 postings பிலோ தான் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பர்சனல் அசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோர்ட்லேயே ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, நிறையா இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்லேயே ஹை லெவல் ஸ்டாஃப் வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் ஸ்டாஃப் தான். அவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 57,000 மேலே தான் இருக்கும். அண்ட் இது டிகிரி ஸ்டாண்டர்டில் உள்ள போஸ்டிங்க்கான எக்ஸாம் அப்படின்றதுனால இதில் வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மின்றதுனால பார்த்தீங்கன்னா காம்படிஷனும் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ TNPSC Group 2 இந்த ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணி மெயின்ஸில் போய் கொஞ்சம் தோல்வி அடைஞ்சவங்க அவங்களாம் இந்த எக்ஸாம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் லைட்டாக எஃபர்ட் போட்டு போட்டாலுமே கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் உள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம என்னென்ன எக்ஸாம்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. நீங்கள் இப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டே வரணும். ஃப்ரீ டெஸ்ட் பேஜ், நோ பைசா, ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் தான் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு நடத்திட்டு வரோம். தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், ஆல் சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணுற மாதிரி டெஸ்ட் போயிட்டு இருக்குது. டெஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3rd நாளாக போயிட்டு இருக்குது.